Thank you.
Thank you.
என்னங்க நீங்க நீங்க பாட்டு அவளை போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவ தனியா இருக்கா, பயப்படுறா போல இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். யார் அவளா? அர்த்தராத்திரில பெட்டி படுக்கையோட காம்பவுண்ட் சுவர் எதிர்க்கு வச்சுவா, அவ பயப்படுறாளா? ஏசி ரூம்ல இருந்துட்டு பயப்படுறாளா? கொலையே விழுந்தாலும் அவ பயப்பட மாட்டா. நீ பெசாம படு, பாடுறி. அந்த பொண்ணு கொலை நடந்த மாதிரி சத்தம் போடுறான். நான் பதவி போய் வந்திருக்கேன், நீதே வளர்ற. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போய் திட்டம் போட்டாங்க. அது ஐயாவுக்கு தெரிஞ்சு கையங்களமா பிடிச்சி ரூமில் ஓட்டு பூட்டிட்டாரு. அதுதான் கத்திட்டு இருக்குது. அப்ப பூட்டின ரூம் விட்டு அந்த பொண்ணு வெளியே வர முடியாது? முடியாது சார. பத்து நாளால அந்த ரூமை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த ரூம் ஜெயில் மாதிரி. சாப்பாட்டை கூட வேலைக்காரங்க கொடுக்க கூடாது, அந்த அம்மா தான் கொடுக்கணும் சொல்லி கண்டிப்பா சொல்லிட்டாரு. டெலிபோன் உயர கூட கட் பண்ணிட்டாரு. இருந்தா அந்த பொண்ணு காதலனுக்கு தூது விட பாருங்க. எங்க ஐயாவுக்கு அவ்வளவு பிரெயின். ஓகே. ஆமா, நீங்க எங்க சார் இந்த நேரத்துல? அது வந்து என் பொண்டாட்டிக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு வலி. அதான் டாக்டருக்கு போன் பண்ண, டாக்டர் இன்னும் வரல. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது, என்னன்னு பாக்கலாம்னு. சரி வரேன் சார். இந்த சமயத்துல தான் நாம மனச கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படி மாமா கண்ட்ரோல் பண்றது? அப்பா போறேன் சந்தோஷப்படுற நேரத்துல என்ன இப்படி அழாத ஆக்கிட்டு போயிட்டேன். ஆமா, எப்படி என்ன ஆச்சு மாப்பிள்ள? நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல மாமா பதறி போய் டாக்டருக்கு போன் பண்ண போட்டு என் மேல அப்படி. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் கல்யாணத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கடனோட இருந்த அவரு பழையபடி தலை நிமிந்து நடக்க ஆரம்பிச்சது எங்க கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அப்பப்போ அப்பா கொடுத்த பணத்தை வச்சு அவரோட கடன் எல்லாம் அடைக்க முடிஞ்சது. சத்தியமா சொல்றேன்,
இருந்தது. கொஞ்ச காலம்தான் இப்ப சளி பெயர் பிடிச்சோம். அப்பவே சமையல்காரி ஆயிட்ட. அக்கா இறந்து போன அதிர்ச்சியிலே என் மகன் இப்படி கத்திட்டான். தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. எனக்கு வேணும் மாமா. 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த வீட்டு கணிச்சிருந்த அங்க நெஞ்சு ஒளி வந்து மண்டையை போட்டிருந்தானா, நான் உங்க ஊருக்கு வந்து என் பொண்டாட்டி குட்டிங்களே என் பொண்டாட்டி குட்டிங்களே சொல்லி உங்க எல்லா சட்டையும் நான் பிடிச்சிருப்பேன். மகராசி மண்டைய போட்ட நான் என்ன பண்றது? பழைய வேலை வந்துருச்சு. நான் தான் இந்த கொலையை பண்றேன் மாமா. நான் தான் இந்த கொலையை பண்ண. போலீஸ் போன் பண்ணுங்க, போலீஸ் போன் பண்ணுங்க. நான் தான் இந்த கொலையை பண்ண. நான் தான் இந்த கொலையை பண்ண. ஐயோ பாய் வயிறுமா இருக்கிற அவளை அறுத்து கூட போடுங்க. சாந்திய போயிட்டு தலைக்கா போலீஸ் போன் பண்ணுங்க. சாந்தி சாந்தி நான் உன கொலை பண்ணணம்மா. நான் உன கொலை பண்ணணம்மா. என்ன கொலைகாரனாகிட்டாங்கம்மா. என்ன கொலைகாரனாகிட்டாங்கம்மா. போலீஸ் கேஸ்னு போனா வாய் வயிறுமா இருக்கிறவள அறுத்து கூறு போட்டுருவாங்க. நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்க. அவ எப்படியோ அடங்கிட்டா. அவ அடக்கத்தையாவது கொஞ்சம் அமைதியா நடக்க விடுடா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எதிர்த்த வீட்டுல எங்கடி கொலை நடந்துச்சு? நேத்து எனக்கு வந்த ஆத்திரத்துல நம்ம வீட்டுலதான் கொலை விழுந்திருக்கோம். அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அவன் கழுத்தை நெரிச்சு கொள்றத நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த கேமரால போட்டோ கூட எடுத்திருக்கேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்க அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு யாராவது சொன்னா நீ நம்புவியா? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி. அவன் ஏன் தன் பொண்டாட்டி கொலை பண்ண போறான்? நீ ஏதோ குழம்பி இருக்கிற. அப்பா என்ன நம்புங்கப்பா. என் மேல நம்பிக்கை இல்லன்னு இந்த கேமராக்குள்ள இருக்கிற நெகட்டிவா பிரிண்ட் போட்டு பாருங்க. நான் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கிறேன். யூ கோ டு யுவர் ரூம். கோ. போங்க அப்புறம் பேசிக்கலாம்.
எங்க அவதான் பைத்தியம் பிடிச்சு போய் ஏதோ வளர்றான்னா நீங்களும் கேமரா வாங்கிட்டு வந்துட்டீங்களே, இனிமே டெவலப் பண்ண கொடுக்க போறீங்களா? ஆமா, டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வீடு பூரா மாட்டி வைக்க போறேன். யாரு இவ? வர்ற மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இவ காதல் விவகாரம் தெரியக்கூடாது, தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருக்கிறேன். இவ என்னடா கொலை அது இதுன்னு எதையும் உளறிட்டு இருக்கிறா. ஆமா, இந்த எதிர் வீட்டுக்கார பையன் கொலையெல்லாம் செய்வான் நீ நினைக்கிற? சே, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அவங்க எவ்வளவு அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி. பின்ன ஏன் இவ உளறிட்டே இருக்கா? நீங்க அவள ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, வெளியே திறந்து விடணும்ன்றதுக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், பாவங்க. இந்த புத்தி சொல்ற வேலையே வேணாம். முதல்ல 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 கேமரா எடுத்து போய் உள்ளவை. குந்தையில மாமா ஒரு பொண்ண பார்த்தேன், அந்த மான் மேல கண்ண போட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சதடி பாமா, அது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பூமா. சூலூர் சந்தையில சொற வாங்க குந்தையில மாமா ஒரு பொண்ண பார்த்தேன், அந்த மான் மேல கண்ண போட்டேன். சிங்காரம் பண்ணி வந்த சிந்தாமணி சின்ன தங்கமணி, அடி மந்தாரம் அப்படுத்த மஞ்சக்கனி, நான் கொஞ்சம் கனி. புத்தால அருவி போல நடக்கும் உள்ள சும்மா படைக்கும் உள்ள, ஒரு மத்தாழ அடிக்குதடி மனசுக்குள்ள அந்த மயக்கத்துல.
மாடு தடுக்கிறா பாப்பா குளுக்குறா சும்மா வெசிலுக்குறா என் மனசா உழுக்குறாங்குது புத்தி உனக்கு தெரிஞ்சது புத்தி கேட்ட மனசுதான் புத்தி கேட்டு தவிக்குது ஒரு சந்தையில் சொரா பாங்க சுந்தையில் மாமா ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த மானு மேல கண்ண போட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சதடி பாமா அது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பூமா சந்தையில சொரா வாங்க சுந்தையில மாமா ஒரு பொண்ண பார்த்தோம் அந்த மானு மேல கண்ண போட்டோம் அப்படி போடு அடி ரம்மு ரம்மு அடி அம்மு அம்மு என்ன காப்புல தூக்குது தம்மு தம்மு சேர்ந்து கும்மு கும்மு பத்தாவது கூட்டத்துல நவ ரங்கு ரங்கு அடி எல்லாரும் கொடுக்கணுமே பங்கு பங்கு இல்ல நொங்கு நொங்கு ஒன்னார பேட்டைக்கு நீ வந்து பாரு அம்மாளு என்னோட போட்டி போட்ட ரொம்ப பேரு அம்பேலு நீ இறங்கிக்கிட்ட மணி அடிச்சா பேரு உங்க மாமியாரு வீடு சந்தையில் சொரா வாங்க சுந்தையில் மாமா ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த மானு மேல கண்ண போட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சதடி பாமா அது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பூமா சந்தையில சொரா வாங்க சுந்தையில மாமா ஒரு பொண்ண பார்த்தோம் அந்த மானு மேல கண்ண போட்டோம் அரிசியை வித்தா பருப்பு வித்தா ஏன் எருமை தானிய எருவாக்கி வித்தா கூட ஏன் என்னன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நான் கேட்டிருப்பேனா என் தூக்கத்தை கெடுத்துட்டு வருவேனா இது எனக்கு தேவையா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட ஒழுங்கா மரியாதையா ஜீப்ல வந்து ஏறிட்டா உள்ள வந்து நீ கம்பியை மட்டும்தான் என்னன்னு இல்ல உன் எலும்ப நான் என்ன வேண்டியிருக்கும் எப்படி வசதி எலும்பு என்ற புத்தூர் வைத்திய வேலையெல்லாம் உனக்கு எதுக்குப்பா எருவுல இருந்து என்ன பருப்பு விக்கிற வரைக்கும் லைசன்ஸ் தரீங்க இந்த வைக்கிறதுக்கு ஏயா தர மாட்டேங்கிறீங்க நீங்க கொடுத்தா லைசன்ஸ் நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னமா ஒரு நாளைக்கு ஊதாட்டியும் இதை பாத்தியா ஊர்வலமா வந்துடுறானுங்க இந்த நாய்களுக்கெல்லாம் நீயா பத்தி சொல்லுவ காட்டுக்குள்ள போய் வீரப்பணம் பிடிக்காம இங்க மாரடிக்கிறிய வந்தமா மாமூல் வாங்கினமான்னு இல்ல உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா எவ்வளவு வேணும் சொல்லியா எனக்கு வாங்கி எல்லாம் பழக்கம் இல்லடா கொடுத்துதான் பழக்கம் Huh?
வச்சா எப்படி லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துருவேன்னு தெரிஞ்சு வெட்ட வெளியில மாட்ட கட்டி போடுற மாதிரியாடா என்ன கட்டி போட்டிருக்க. ஓப்ப மவன ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கின அல்சேஷன் நாயை கூட கட்டி வச்சா கௌரவ குறைச்சல் காம்பவுண்டில் சுத்த விட்டுருக்கண்டா. என்னை வா இரும்பு செங்கிலியில கட்டி போட்டிருக்க. ஏனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறதோட கொஞ்சம் வேலை முடிஞ்சு போச்சு. கோர்ட் சங்கதியை நான் பாத்துக்கிறேன். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உன்னை வெட்டி கூறு போட்டு உன் காக்கி சட்டையை இந்த கொடி கம்பத்துல கட்டி தொங்க விடல. மாவன நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா. ஆனானப்பட்ட டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் சுப்பராயா சௌக்கியமான்னு என் தோல்ல கை போட்டு தாண்டா பழக்கம். ஆனா நீ என் மார்ல கை போட்டுட்ட. என்ன வெறுமையாக்கிட்டு நீ வெள்ளையும் சொல்லையுமா போறியா? அந்த பையனை கூப்பிடியா. தம்பி ஐயா கூப்பிடாரு உள்ள போ. வெளிய கூட்டு போய் ரெண்டு தட்டுவாரி அனுப்பியா கூட்டு போயா வாங்கடா. பேசுறதுல ஆமா நேத்து அந்த கள்ளச்சாரை ரெடிக்கு போனியா? என்ன ஆச்சு சார்? அவங்களுக்கு எப்படியோ நாங்க ரெய்டு வர போறோங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போச்சு. நாங்க போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அது அப்படியா? நீ போகும்போது மட்டும் கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சு கரெக்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க சார். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எவனோ ஒருத்தன் அவங்களுக்கு அப்பப்ப தகவல் அனுப்புறான், அதை தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க சார். வேற யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? ஆமா சார். ஏயா செங்கல்பட் பக்கம் வீடு கட்டிட்டு இருந்தியா? என்ன ஆச்சு சார்? தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு அவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் சார். ரெண்டு அவர் சார். நீ எல்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த சார்? எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் டெப்டி கமிஷனரா இருக்காரு, அவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, செய்ய சொல்றேன். எனக்கு சொல்லு போ. வரேன் சார். காசுகளை வாங்கிட்டு காக்கி சட்டையை கூறு போட்டு வைக்கிறான். இவனுங்களா எங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க போறான். என்னடா சொல்ற? பிரியா வரலையா? வரல. அவளுக்காக நான் விடிய விடிய காத்துட்டு இருந்ததுதான் மிச்சம். கடைசியில அவ பணக்கார புத்தி காட்டிட்ட பத்தியா? ஏய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? பட்ட பகல்ல பர்மிஷனோட ஒரு பொண்ணு தனியா வரதுங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை. அதை விட ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா வரதுங்கிறது சாதாரண விஷயமா நினைக்காத. வரலையா இல்ல வர முடியலையா அதை தெரிஞ்சுக்காம நீ தப்பா பேசுறது பெரிய முட்டாள்தனம். நாளை காலையில அவ வீட்டுக்கு போற, விஷயத்த தெரிஞ்சுக்கிற, அதுக்கப்புறம் உன் கல்யாண விஷயத்த பத்தி ஒரு முடிவெடுப்போம். ஓகே? Thank you.
சுந்தர், எனக்காக காத்திருந்து ஏமாந்திருப்பீங்க. நான் ஏமாத்திட்டதா தப்பா நினைக்காதீங்க. சுந்தர், என்னோட அறையே எனக்கு சரியாயிடுச்சு. என் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, என் ரூம் விட்டு கூட நான் வெளியே வர முடியாது. போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அவசர அவசரமா இன்னும் ஒரு வாரத்துல என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னொரு அபாயத்துல மாட்டிருக்கேன். எதிர் வீட்டுக்காரன் அவனோட மனைவியை கழுத்து நெரிச்சு கொண்டத நான் பாத்துட்டேன். போட்டோவும் எடுத்துட்டேன். நான் போட்டோ எடுத்தத அவன் பாத்துட்டான். அந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அந்த கொலகாரனால என் உயிருக்கு எந்த நேரத்துல ஆபத்து வந்துடும் பயமா இருக்கு. ஏன்னா ஹெல்ப் ஹெல்ப்னு நான் போடுற சத்தம் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு நான் பண்ற தந்திரம்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த கொலகாரனால என் உயிருக்கு ஆபத்து. சுந்தர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த கேசட் என்ன? கேசட் உன்னோட தான் இருக்கலாம்ப்பா, ஆனா இதுல இருக்கிற கேஸ் என்னோடது. விளையாடாதீங்க சார், கேசட்டை கொடுங்க. அட கொடுங்க சார். ஏய் ஏய் அண்ணா, எங்க பாருங்க, யாரோ அங்க பாருங்க, நாய் தொடர்ந்து விட்டானுங்க. என்ன பாவிங்களா? அட 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 ஏண்டா நாயை தொடர்ந்து விட்டீங்க? இவன் தான் அவுத்து விட்டது. இவனோட நாயை புடிச்சு வந்தீங்க சொல்லி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவுத்து விட்டான். ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்தா விட்டுக்க மாட்டீங்க? சந்தோஷமா எல்லாம் வெறி பிடிச்ச நாயே கடிச்சா தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். ஆல் தி பெஸ்ட். நான் சொல்லுது கேளுங்க. அதனால கேஸ் எடுத்து போறாயா? வண்டி வந்துக்கு போறாங்க. தம்பி, நீ மட்டும் பிரேதத்தை வீட்டுல வச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லிந்தேனா நடந்திருக்கிறதே வேற. அப்பா அம்மா சம்மதத்தோட பிரேதத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றிய. இப்ப நான் என்னப்பா பண்ண முடியும்? இருந்தாலும் லயன்ஸ் கிளப், லேடிஸ் கிளப், பால்கார, பூக்கார எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க அக்காவையும் மாமாவையும் போல ஒற்றுமையா சந்தோஷமான கப்பல்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னப்பா பண்ண சொல்றேன்? கோபி, உன் மேல இறக்கப்பட்டு பர்சனலா நானே போய் கோயில் குறுக்களை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்ரீராமச்சந்திரன் சீதாதேவியை கொலை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இதுக்கு மேல என்னப்பா பண்ண சொல்றேன்? எல்லாமே ஆக்டிங் சார். என் மாமா நடிக்கிறா சார். சார், எங்க அக்கா அவன் சார் கொலை பண்ணிருப்பான். ஓகே, நீ சொல்றது கரெக்ட். அதுக்கு என்னப்பா சாட்சி? அந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அந்த கொலகாரனால என் உயிருக்கு எந்த நேரத்துல ஆபத்து வந்துடும் பயமா இருக்கு. நடந்தது கொலைன்னு சொன்னா எங்க வீட்டுல யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஹெல்ப் ஹெல்ப்னு நான் போடுற சத்தம் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு நான் பண்ற தந்திரம்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த கொலகாரனால என் உயிருக்கு ஆபத்து. சுந்தர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். Thank you.
என்ன வேணும் உனக்கு? என்ன ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதைப்படுத்துற? என்ன செய்யறது? உன் ரூம்லதான் உங்க அப்பா டெலிபோன் கனெக்ஷன் கட் பண்ணிட்டாருமே, கேள்விப்பட்டேன். ஐம் சாரி, அதுக்காக தான் டெம்பரரியா ஒரு டெலிபோன் ரெடி பண்ண. ஓகே, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன வேணும்? லீவ் மீ அலோன் ப்ளீஸ். பிரியா, நான் என் ஒய்ஃப் சாந்தியை கொன்னுட்டேன். சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லி அவளை எரிச்சு சாம்பிளாக்கி எள்ளும் தண்ணியும் இறைச்சாச்சு. மத்தவங்க எல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பிடி சாம்பிளை கொண்டு போய் பீச்சில் கரைச்சிட்டு பாவம் தீந்துடுன்னு விட்டுடுவாங்க. பட் நான் அப்படி இல்லை, ஒரு பிடி கூட விடாம மொத்த சாம்பிளையும் எடுத்துக்கிட்டு போய் கரைச்சி கடல்ல சேர்த்துட்டேன். தீப்பெட்டியில நூலை கட்டி பேசுற இந்த கிராமத்து டெலிபோன் பழக்கமா எல்லாரும் காதலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கே தெரியும், ஆல்ரெடி யூ ஆர் இன் லவ் வித் சம்படி. ஐ நோ, ஐ நோ. நான் ஒரு சேஞ்சுக்காக கிரைமுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி? குட்ட எல்லாம் என்னப்படி தான் நடந்தது. நீ போட்டோ எடுத்தது தவிர, நீ போட்டோ எடுக்கணும்னு எடுத்துருக்க மாட்டேன். நான் அவ கழுத்து நெரிச்சு கொலை பண்றத பார்த்த பயத்துல கை நடுங்கி கிளிக் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல. ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும் கொடுத்துருமா? சத்தியமா அந்த நெகட்டிவ் என்கிட்ட இல்ல. இந்த பொய் உனக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணாது. நீ அந்த நெகட்டிவ்களை என்கிட்ட கொடுத்தீன்னா நானே உன்னை உன் காதலனோட சேர்த்து வைப்பேன். அப்படி இல்லாம தேவையில்லாம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டீனா உன் காதல் மாதிரியே உனக்கு அல்பாயசு தான். நான் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட ரூம்குள்ள நுழைஞ்சி உன்னை கொலை பண்ணா கூட நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கரடியா கத்துனாலும் உங்க வீட்டுல யாரு வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க. Am I right? நீதான் கேசட்ல எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கேமா. சோ நீ மட்டும் அந்த நெகட்டிவ்ஸ் எனக்கு தரலன்னா நீ சாக போறது உறுதி. முதல்ல என் வைஃப நான் கொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, அப்புறம் அதுவே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கூட என் கிட்ட பிச்சை வாங்க. எப்படி வசதி? சத்தியமா அந்த பிலிம் ரோல் என்கிட்ட இல்ல சார். நீ சொல்ற பொய் உன்னை காப்பாத்த போறதில்ல. பொய்ன்றது எனக்கு பிடிக்காத ஒரு தமிழ் சொல். இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அந்த நெகட்டிவ்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. அப்படி நீ கொடுக்கல, ஐ வில் கில் யூ. என்ன என்ன இருந்தா உனக்கு என்ன சொன்னது? சரி சரிம்மா.
போய் கூட்டிட்டு வா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. பொண்ணு பார்க்க போலாம்னு சொன்ன உடனே ஆம்பளை எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. பாவம் பொண்ணு, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? போதாத குறைக்க கை நிறைய கிளாஸ் வேற கொடுத்துட்டீங்க. பையன் கொஞ்சம் யதார்த்தமா பேசுவான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்க பொண்ண போட்டோல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மத்த விஷயத்த பெரியவங்களை நீங்களா பார்த்து பேசிக்கங்க. சபா வாங்க, வீட்டை சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா சுத்தி பார்க்கணும். வாங்க போங்க, போய் பாருங்க. மாப்பிள்ள ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு. எப்பவுமே அப்படிதாங்க. அடிச்சு வர இல்லீங்களா? அதான் இது ஐயாவோட லைப்ரரி ரூம். இந்த ரூம் யாருது? இது சின்னமாவோட ரூம். வாங்க மாப்பிள்ள. வேண்டாங்க, ஒருத்தர் இல்லாதப்ப அவங்க ரூம் குள்ள போய் பாக்குறது அவ்வளவு டீசன்சியா இல்ல. மாப்பிள்ள சொல்லிட்டு போனா அவங்க டேஸ்ட் என்னன்னு தெரியாது, சொல்லாம போனா அவங்க டேஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்க வாங்க. சபா வேண்டாம் சபா, ப்ளீஸ் நான் சொன்னா கேளுங்க சபா. மாப்பிள்ள ஒரு பேச்சுலர் ரூம் குள்ள போனீங்கன்னா அங்க சமந்தா பாக்ஸ் போட்டோ, சில்க் சிமித்தா போட்டோ ஒட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணோட ரூம் குள்ள போனீங்கன்னா அங்க இம்ரான் கான் போட்டோ, கமல் ரஜினி போட்டோ ஒட்டிருக்கும். இவங்க டேஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க வாங்க. சபா இதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நைஸ் பீஸ், பியூட்டிஃபுல். புரியல, நீ சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த பொண்ணு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கான்னு தோணுது. காப்பிட்டம்ளரை போடும்போது கண்ணத்துல பழாண்டு குடுத்துருக்கணும். போனா போதுன்னு விட்டேன். பேசாம படு.
எவ்வளவு சொல்லியும் என் காம்பவுண்ட் சவரே இருந்துச்சல்ல கொண்டு போறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீ எதுவும் சொல்ல வேணாம், போட்ட கொடு. அதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு கட்டுக்காவலையே மீறி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் பொண்ணை கடத்திட்டு போக நினைச்சிருப்பேன். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க சார், உங்க பொண்ணு ஆபத்துல இருக்கு. இந்த உலகத்துல என் பொண்ணுக்கு ஆபத்துனா அது உன்னால தாண்டா, அதனாலதான் அடிச்சு கூட்டி அந்த எந்த காரணத்தை கொண்டு இவனை வெளிய விடாதீங்க. இவனை வெளியே விட்டா என் பொண்ணோட கல்யாணத்தை கெடுத்துருவான். சொல்றது கொஞ்சம் கேளியா, உன் பொண்ணு ஆபத்துல இருக்கு, நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற? உன் பொண்ணு ஆபத்துல இருக்கியா? ஏயா, இன்னும் பெயிண்டே அடிக்கல, எப்பயா டெக்கரேட் பண்ணி கொடுக்க போறீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு, பில்லு மட்டும் கண்ணா பின்னான்னு போடுங்க. எல்லாம் என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? யாரை என்னை ஏமாத்த முடியாது. ஏமா, அவ்வளவு தூரம் சொல்லி காப்பி ட்ரேய கீழே போட்டீங்களே. மாப்பிள்ளை தம்பி யதார்த்தமான பிள்ளையனால சரியா போச்சு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? வேணும்னு தானே ட்ரேய கீழே போட்டீங்க? சொன்னா சத்தியமா நான் வேணும்னு கீழே போடல. அந்த கோலாகலம் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனை பார்த்ததும் என் கை கால் உதறல் எடுத்துருச்சு. என்னடா இது, அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற புலகுத கதை. உன்னை வேற ரூம் குள்ள வச்சு பூட்டிட்டாங்களா, நீ வேற பேஜார் புடிச்சு போய் பாக்குறவங்களை எல்லாம் கொலகாரன் கொலகாரன்ற. ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன், கொலை எங்க நடந்தது, எப்படி நடந்தது சொன்னா என்ன நம்ப? இந்த ஜன்னல் வழியா தான் நான் பார்த்தேன், அங்கதான் அவன் கொலை செஞ்சான். அம்மா, தூரம் இருக்குது, ஒண்ணுமே தெரியலையே. கொஞ்சம் இரு வரேன். நீ மேல நம்பிக்கையிலன்னு அந்த கேமரால பாரு, அந்த ஜெனல் பக்கமா தெரியும். ஆமாமா, அங்க இருக்கிற ஜன்னல் பக்கத்துல தெரியுது. தெரியுதுல்ல, இந்த கேமராவில் அவன் கொலை செஞ்சத நான் போட்டோவே எடுத்திருக்கேன். ஏதாவது போட்டோ ஸ்டுடியோ எடுத்துட்டு போய் பிரிண்ட் போட்டு கொண்டு வா. அப்புறம் எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகமே நம்பும். ஆமாமா, சாந்தி எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளை சாகடிச்சவன நான் சமாதி கட்டாம விட மாட்டேன். நீ
நீ கவலைப்படாத கண்ணு, இந்த ரோலை கொண்டு போய் குத்து, போட்டா போட்டுக்குன்னு வரேன். அப்போல அந்த பேமானிய ரெண்டுல ஒண்ணு பாத்துரலாம். மாசம் பூரா பத்து பாத்திரம் தேச்சா சோட்ட போட்டு படுவாங்க, 100 ரூபாய் குடுக்குறாங்க. தம்மா தூண்டியா, இத்த கை வருதுக்கு 18 ரூபாயா? எல்லாம் 10 ரூபா போதும் போ. ஏதா வீட்டுல வேலை செய்யற நீ? எப்படி அது கறிட்ட சொல்ற? ஐயோ உலக அதிசயம், பாடி வச்சால காய்கறிக்கு பேரம் பேசுற மாதிரி பேசுறே. 18 ரூபா கொடுத்தா கூட இல்ல ஸ்டுடியோ விட்டு வெளில போ. என்ன 18 ரூபாய்க்கு போய் தாராறு பண்ணிக்கிருக்க? நான் தாரேன் கழுவி கொடு. டேய் துலுக்கணும், நீ ஏண்டா குடுக்குற? அட என்ன பண்ணோட பெரிய தோரம் ஆயி போச்சு. அது நம்பாலு. அடி யார பத்தி நம்மாளுங்கற ராஸ்கல், செருப்பு பிஞ்சு போயிடும். போறிக்கு நாய, இந்தாயா பேலன்ஸ் கொடு. துலுக்கான ஏரியா தானே நீயே? அந்த நாய் தான் நம்ம ஏரியால இருக்குது. போறம்போக்கு பின்னாலேயே லோலோலோன்னு சுத்திக்கினு. இந்தாயா கிளீனா ஒயுங்கா கழுவி கொடு, இல்லா காட்டி அந்த எஜமானியம்மா வேற கத்துவா. எளவு நீதான் எட்டியாத. இந்த கண்ட வேலை எனக்கு எங்கேயா தெரிய போகுது? அது என்ன எளவு, என்ன கருமாந்திரத்தை எடுத்துச்சோ? யார் கண்டாங்க? நல்ல சென்டிமெண்டா பேசுறமா, குடுக்கும் போதே கருமாந்திரம் எழவு எல்லாம். இந்தா இந்த ரசீத புடி கண்டா ஒழுங்க கலவு. பரதேசு பாஸ்போர்ட் எடுத்து உள்ள என்ன ஏடா பண்ற? என்ன நடந்து போய்க்கிருக்க? ரிச்சால ஏறு போவா. இன்னொரு தப்பா நம்மளுக்கு இம்மாலும் சொல்லிக்கினு இருந்தா அப்பால என்ன நடவுன்னு எனக்கே தெரியாது. உன் புருஷன் தான் அவனை விட்டு போயிட்டான்ல, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா என்ன தப்பு? நேர்ந்து நடந்து இருந்துக்குவோம்லா. ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டு வேலைக்காரம்மா பிலிம் டெவலப் பண்ண கொடுத்தாங்களே, அதை திருப்பி கொடுத்துருவங்க. டெவலப் பண்ண வேணாம். ஏன் சார்? டெவலப் பண்ண வேணாம், திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் ஏன் சார்? இல்லை அது வந்து எக்ஸ்போஸ்டு ஃபிலிம் கிடையாது, அது வீட்டில் தெரியாம கொடுத்துட்டாங்க. அது அன்னசரியாக டெவலப் பண்ணி பைசா வேஸ்ட் பாருங்க. அதான் வேலைக்காரி பேர் என்ன சார்? யூ மீன் சர்வெண்ட் மெய்டா? பத்மா. ஆ பத்மா. சொர்ணக்கிளியே பத்மான்னு சொதப்பறீங்களே. நீங்க பேசாம அந்த அம்மா வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க சார். சார் வேலைக்காரங்க பேரலாம் ஞாபகம் வச்சு முடியுமா? வீட்டில் 4 வேலைக்காரங்க இருக்காங்க. சரி சொல்றோம், கொடுங்க சார். நாளைக்கு அந்த அம்மா வந்து கேட்டா வம்பா போயிடு சார். ஆர்டர் புக் எல்லாம் போட்டாச்சு, ரசீதை கட்டு, அந்த அம்மா வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. அவன் வந்து தருவீங்களா? 100 ரூபா தரேன், கொடுங்க.
ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ண ஃபிலிம் சொல்ற புரிஞ்சு மாட்டேங்கல. ஏன் சார், ஃபிலிம் ரோலுடைய விலையே 85 ரூபா. 85 ரூபா வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக 100 ரூபாய் வேஸ்ட் பண்றேங்கிறீங்க. ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சார், அந்த நெகட்டிவ்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. வீட்டுல பாத்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும் சார். உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும். பேசாம அந்த அம்மாவை வர சொல்லுங்க. 1000 ரூபா தரேன், கொடுங்க. ஏன் சார், டெவலப் பண்ணாத நெகட்டிவ்க்கே 1000 ரூபா தரேங்கிறீங்க. டெவலப் பண்ணி பார்த்தேன்னா 10000 ரூபா தருவீங்க. டெவலப் பண்ண பிரிண்ட் போட்டு பார்த்தா 1 லட்ச ரூபா தருவீங்க போல் இருக்க. வா, ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. தம்பி, ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ சொல்லுப்பா. ப்ளீஸ், வில் யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். நான் ஏன் சார் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அந்த அம்மா அனுப்புங்க, நெகட்டிவ் கொடுத்துறேன். யோ, அந்த நெகட்டிவ் கொடுக்க போறே இல்லையா? இல்லையே மிரட்டுறேன். மரியாதை வெளில போறே, போலீஸ் கூப்பிட்டுமா? ஓகே, அந்த வேலைக்கார பொம்பளை அனுப்புறேன். அது வரைக்கும் அந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணு. நான் நெகட்டிவ் டெவலப் பண்ணல, நீ பிரச்சனை டெவலப் பண்ண வெளில போ. புல்ஷிட். அந்த வேலை ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். ஏ சார், வீணா பிரச்சனை வளர்த்துக்கிட்டு நெகட்டிவ் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? போடா சோனங்கி, அவன் இந்த நெகட்டிவ்ல ஏதோ வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கான். ஜபார், இந்த நெகட்டிவை நான் தான் டெவலப் பண்றேன், சில்லறைய ஆள்றேன். நிலைமை தெரியாம பேச, என் பொண்டாட்டி இயற்கையா செத்தான் சொல்லி ஊர் ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். கடைசியில் அந்த பரதேசி பையன் இருக்கானே, யாருங்க அது? அதான் அந்த பரதேசி நாய் மச்சினேன். எங்க அக்காவை மாமன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணிட்டான். அவனை ஒரு வழியா செட்டப் பண்ண, இப்ப புதுசா எதிர் வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. அதை வேற சமாளிக்கணும். அதை சமாளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. நானா உங்களை கொலை பண்ண சொன்னேன்? நீங்களே ஆத்திரப்பட்டு பண்ணிட்டீங்க. உங்களையே நம்பி எங்க அப்பா அம்மா கூட விட்டுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட சொத்து பத்தா கேக்குறேன். உங்க சொந்தம்னு சொல்லிக்க ஒரு தாலுக்கு எதுதானே கேக்குறேன். அதை கூட உங்களால கொடுக்க முடியாதா? சாகர வரைக்கும் அவளுக்கு நான் கட்டின தாலியை காட்டி காட்டி என்னை பயமுறுத்திட்டு, நீ கட்ட போற தாலியை சொல்லி சொல்லி என்ன சாப்பிடுச்சிட்டு இருக்க. தாலி கட்டணுமா? வெயிட். என்ன போயப்போ எத்தனை நாளைக்கோ மஞ்சா துளி இருக்கா இல்லையா தெரியலையா? Thank you.
முதலாளி பொண்ணு சொல்லி போட்டோ ஸ்டுடியோல பிலிம் ரோல் கொண்டு போய் கொடுத்தீ, அந்த பிலிம் எனக்கு வாங்கி கொடு, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். அந்த பிலிம் ரோல் என்ன ஆகுது? அதுல என்ன இருக்குன்னு நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு ஒண்ணு கேளு. கட்டுன புருஷன் கைவிட்டதுனால பத்து பாத்திரம் தேய்ச்சி பழச்சிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாய் பணம் தரேன், கௌரவமா வச்சு பழச்சுக்க. என்னடா இது, சோழியம் குடுமி சும்மா ஆடுதேன்னு பார்த்தேன், ஆடு மாதிரி. ஏயா பசிக்குதுன்னு யாராவது வந்து கேட்டா 10 பைசா உன் கையில கொடுக்க மாட்டேன். இப்ப என்னடா, உன் பொஞ்சாதி கழுத்து நிச்சு கொண்டுட்டு என் கையில வந்து 10,000 ரூபாய் பேரம் பேசி என் வாய அடைக்கலாம் பாத்தியா? அடைச்சி எழுந்துச்சு வெளிய போட பொறுக்கி நாய. நீ உன் முதலாளி பொண்ணு என் ஒருத்தனை தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சுட்டு இந்த நாட்டுல சட்ட ஒழுங்க காப்பாத்த போறீங்களா? அகத்தா கிறிஸ்டி நாவலை படிச்சு படிச்சு உன் முதலாளி பொண்ணுக்கு வேணா இந்த கொலையை கண்டுபிடிக்கிறது ஒரு அட்வென்ச்சரா இருக்கலாம், ஆனா நீ அன்னாட காச்சி சம்பாதிக்க கத்துக்க. ஏண்டா கழுத்துல தம்மா துண்டு மஞ்சள் கயிற்ற கட்டிடுவீங்க, ஆசை தீர வரைக்கும் நீ தான் உயிரேன்னுவீங்க, அழுத்து போச்சுன்னா உயிரே எடுப்பீங்க. ஏன்னு தட்டி கேட்க ஆள் இல்லாத பொம்மை நாட்டி நினைச்சுட்டு படியேறி வந்து மிரட்டிக்கிற, இப்ப நீ வெள்ள பொறியா இல்ல ஊரே கூட்டுட்டுமா? ஏன் கத்துற? 10,000 இல்ல 20,000 அந்த வேலைக்காரி உன நாட்டுக்கிட்டே வந்த, அது பேர் என்ன? சொர்ணகிரி சார். போதுமே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நல்ல நாட்டுக்கிட்ட வந்து கூடாத. யோ அதை உடனே பிரிண்ட் பண்ணியா, அதுல விவகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரோல் இல்லையா? இந்த ரோல் தான் சார். இதுதானா? ஆமா சார். சரி நான் பிரிண்ட் போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே, குட் நைட். யோ போகும்போது அந்த குவார்ட்டர் எடுத்து குடிச்சிட்டு போயிடாதயா, ராத்திரி நமக்கு பேஜாரா போயிடும்.
எங்கப்பா, பொண்டாட்டி கழுத்துல மூணு முடிச்சு போடுற எத்தனையோ கைகளை விதவிதமா படம் எடுத்திருக்க, பிரிண்ட் போட்டிருக்க. ஆனா பொண்டாட்டி கதையே முடிச்ச படத்தை இப்பதான் டெவலப் பண்ற, பிரிண்ட் போடுற. சூப்பர் கிரைம் மாட்டிருக்குமா. தூங்க விட்டுறா அவன. மாஞ்சி மாஞ்சி லாட்ரி சீட்டு வாங்கினப்போ ஒரு வேலை வேணாங்கிறப்போ பம்பர் லாட்ரி மடியில வந்து விழுந்திருக்கு. 10 லட்சம் ரூபாயாவது பார்க்காம விட்டுருவேனா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆமா, நெகட்டிவே எக்ஸ்போஸ் ஆகலன்னு சொன்ன, அது ஒன்ன மட்டுமா எக்ஸ்போஸ் பண்றிருக்க? உன் ஜாதகத்தை எக்ஸ்போஸ் பண்றிருக்க. ஏய், கட்டின பொண்டாட்டிய கழுத்து நரிச்சு கொண்டுட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி வேஷம் போட்ட. ஆனா ஒண்ணியா, நீ ஓவர் ஆக்ட் பண்ணும் போதே ஏதோ சில்மிஷம் பண்ணிருக்கணும்னு நினைச்ச. நான் நினைச்சது கரெக்டா போச்சு. வெட்டி பேச்சு பேசாத, அந்த நெகட்டிவ் கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். கொடுக்கறேயா? ஆனா என்ன ரேட் பிக்ஸ் பண்றேன்னு தெரியல. ஏன்னா என் போட்டோ ஸ்டுடியோல பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ரேட், கேபினட் சைஸ் போட்டோகிராஃப்க்கு ஒரு ரேட், போஸ்ட் கார்டுக்கு ஒரு ரேட், ஏன் லைஃப் சைஸ் போட்டோகிராஃப்க்கு ஒரு ரேட். இந்த நெகட்டிவ் இருக்க, இது லைஃப் டைம் நெகட்டிவ். இந்த கருமத்துக்கு என்ன விலை பிக்ஸ் பண்றேன்னு தெரியல. பேசாம நீயே பிக்ஸ் பண்ணிடு. 10,000 இங்கிலீஷ்ல சொன்னா பேர முடிஞ்சிருமா? லட்சம் ரூபா தரேன். ரொம்ப கம்மிமா. 2 லட்சம் ரூபா தரேன். 5 லட்சம் ரூபா கொடுத்தாதான் கழுத்துல தாலியே கட்டுவேன்றீங்க. அந்த கழுத்திலேயே கைய வச்சுட்டு ரேட்டை ஏத்தவே மாட்டேன். நீ ஏறி வந்தாதானே மச்சான் நான் இறங்கி வர முடியும். ஏறு. கொஞ்சம் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ண நம்பர் மாட்டிக்கோ. நீயும் மாட்டிக்க. ஐ விட்னஸ் இல்லாத ஒரு கேஸுக்கு அசத்தலான ஐ விட்னஸ் கொடுத்ததுக்காக ஜட்ஜி என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார். டேய் பண்ணிக்கடா. ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவன் தாத்தனுக்கே பண்ணிக்கடா. சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்க. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
ஹலோ 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 நான் தான் சார் வழக்கமான ஆறு மணிக்கு வந்தேன். கதவெல்லாம் திறந்தே கிடந்தது. உள்ள வந்து பார்த்தேன், அவர் செத்து கிடந்திருந்தேன். நான் தான் சார் போன் பண்ணேன். நீங்க யார்? நான் இவர் டாக்டர்னு ஒர்க் பண்றேங்க. கடைசியா அவர் எப்ப பாத்தீங்க? நேத்து நைட் கூட ஒருத்தர் பேசிட்டு தான் சார் போனேன். அவர் டாக்டரும் போனாரு. டாக்டர் எங்க இருக்கு? இங்க இருக்குங்க.
தம்பி வாங்க. இந்த நெகட்டிவ் ஏன் அப்படி கிழிஞ்சிருக்கு? நேத்து நல்லா தான் சார் இருந்துச்சு, நான் தான் சார் டெவலப் பண்ணேன். நேற்று யார் யார் நெகட்டிவ் டெவலப் பண்ண கொடுத்தாங்க தெரியுமா? தெரியாது சார், ஆர்டர் புக்கில் ஸ்டுடியோவில் தான் இருக்கு. ஸ்டுடியோ எங்கே இருக்கு? மயிலாப்பூரில். போயிட்டு கை நாட்டு போட்டிருக்க. ஐயா என்னடா சாகிரண்டியா? இல்ல ஐயா வந்துருக்கு சொல்லிட்டு சக்கர போட்டு வாங்கிட்டு வந்தேன். யார் அது சொன்னங்களே? அது ஒரு குப்பத்தி கேசுங்கய்யா, பயங்கரமான வாயாடி. நேற்று ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கழுவு சொல்லி 10 ரூபா தான் தரும் சொல்லி பேரம் போயிடுச்சுங்க. எங்க ஐயா கண்ணாபின்னு திட்டமிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் யார் யாரா வந்தா? அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்தாருங்கய்யா, வந்து அந்த நெகட்டிவ் கழுவுனா திருப்பி குத்துறேன் கேட்டாருங்க. அந்த ஆளு அந்த நெகட்டிவ் திருப்பி தந்தா 1000 ரூபாய் தரேன் சொன்னாருங்க. அதுக்கு எங்க முதலாளி கழுவாத நெகட்டிவ்க்கு 1000 ரூபாய் தரேன்றீங்க. கழுவி ஃப்ரெண்டு போட்டு பார்த்தா 10000 திரும்ப போல இருக்க அப்படின்னு பேசிட்டாங்க. வேற என்னடா பேசுறாங்க? வேற என்ன டிவி அமைச்சிட்டாங்க சார், வரத்துக்குள்ள நினைச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நீ பார்க்கவே இல்லை? பார்த்தேன் சார். எங்கடா பார்த்த? எப்ப பார்த்த? நேத்து நைட்டு 9:30 இருக்கு சார். எங்கப்பா முதலாளி? வீடு போயிருக்க சார், இன்னைக்கு வந்து பிலிம் எல்லாம் டெவலப் பண்ணல. அதான் வீட்டுல தான் பிலிம் டெவலப் பண்ணுவா? ஆமாங்க. வீடு எங்க இருக்கு? ஐயோ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் சொல்லி எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. சொல்றான் அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அந்த ஆளுடன் தண்ணி போட்டிருப்பான், காலையில வருவான், ஏன்டா அட்ரஸ் கொடுத்து சொல்லி என்ன அடிப்பான். இவனுங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இவனுக்கு அடிக்கிறது இல்லாம வரவன் போறெல்லாம் வச்சுட்டு இருக்கான். இந்த வேலையை சென்ட் பண்ண போறோம் சார். எவ்வளவு சம்பளம் என்னத்த தரானுங்க? மாசம் 30 நாள் எண்ணி 30 நாள் கரெக்டா வேலை செஞ்சா 150 தரானுங்க. ரஜினி சார் படம் 4 படம் பிளாக்ல பார்த்தா சரியா போடுது. எங்க மீதி கசல மிஞ்சி நான் சம்பாதிச்சு. இந்தா 200 ரூபாய் வச்சுக்க சொல்லு. இப்ப கேக்குறிய? இது நியாயம் தர்மம். இதுவா எதுக்கு வாதிர சொல்றா? நம்பர் 12 கண்ணம்மாபேட்டை மெட்ராஸ் 17. ஏண்டா அந்த பொம்பளோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்ப ஒண்ணு பண்ணு, கடையை மூட்டு வீட்டுக்கு போ. எதுக்கு சார்? உன் முதலாளி வீட்டுல விசேஷம்டா. டேய் அந்த கோட் எடுத்து வாடா. சார் சார் இந்த துலக்கானுக்கு அட்ரஸ் தெரியும் சார், நேத்து அந்த சொர்ணக்கு இல்லையா இவரு தான் ரிச்சல் எடுத்துட்டு போனா சார். யோ துலக்கானா இங்க வாயா. கண்டியா இன்ன துலக்கானம் இருக்க கொண்டே பிரியா. நீ டேய் ஆத்தே சாமி வந்துடா. டேய் இந்த மாதிரி நீ காய் தட்ட போடாம வந்துட்டியா, அதனால இந்த மாதிரி நீ முனிசிபாலிட்டி காரன் நினைச்சு இந்த மாதிரி அவனை ஒரு அரட்ட அரட்டின. நீ என்ன சாமி இந்த மாதிரி வந்து நிக்கிறியா? போச்சு. என்ன
எல்லாமே சொன்ன கிளி வீடு. இருக்கல பாரு போ. தொடர்ணக்கிளி தொடர்ணக்கிளி. சாமி பூட்டி கிடக்கு சாமி. பின்னாடி கதவு இருக்கா? இருக்க. இதா சொர்ணகிளியோட அந்த புறம் பங்களாவோட பேக் சைட். என்ன அது பொண்ணு நாத்த அடிக்குது? மீனு சாமி ஊர்கட்ட கழுத உரத்தி குழம்புல போடுவாளா கொல்லப்புறத்துல போட்டு போயிருக்கா பாருங்க. ஐயா என்ன இது குடிச்சு கீழே போட்ட சிகரெட் போய் எடுத்துக்கிருக்கீங்க? என்ன வண்டி? இந்த ஆள் பஞ்சாயத்து பண்டு 300 ரூபாய் வாங்கி கொடுத்தான் சார். அதுல ஏதோ கொஞ்சம் கேட்டா பரவாயில்ல சார், 50-50 கேக்குறாரு சார். அது இல்லாம அவர் 100 ரூபாய் கேக்குறாரு. அவர் தான் பெரிய மனுஷன் கொடுத்துருக்காருல்ல, 50 ரூபாய் வாங்கிக்க. சரி சார், 100 ரூபாய் சேஞ்சு. இது என்ன பழசர கடையா? என்ன வண்டி போகாது? என்ன சாமி, நீங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஏரியால சுத்திக்கி இருக்கீங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணியா? இது சின்ன பெட்டி கேஸ் சார், இதுக்கு போய் நீங்க வரணுமா நாங்களே பாத்துக்க மாட்டோமா? இது பெட்டி கேஸ் இல்ல. இத பாருங்க, நேத்து ராத்திரிக்கு அப்புறம்
நம்ம மெட்ராஸ் சிட்டி இருக்கிற எல்லா ஒர்க் ஷாப்லயும் ரெட் மாருதி காரோ வேனோ யாராவது திங்கரிங் வேலைக்கு விட்டுருந்தாங்கன்னா அதை உடனடியே நம்ம ஸ்டேஷன் சொல்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் பேப்பர் ஷாப்ஸ்ல ரிம்மு பல்பு மாருதி காருக்கோ வேனுக்கு உரியது யாராவது வாங்கினாங்கன்னா அதை நம்ம ஸ்டேஷன் சொல்ல சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கமிஷனர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். நேத்து 100 ரூபாய் பல்லு வச்சுட்டு இருந்தியே, அப்ப கமிஷனர் பர்மிஷன் வாங்கினியா? சொல்ல வேண்டாங்க, நான் கமிஷனர் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். சொன்ன வேலை நீ பார். எஸ் சார். அப்புறம் வீட்டுக்குள்ள வருவேனா? நீ அப்படியே போய் பழகிட்டேங்கிறதுக்காக இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்க என்ன போய் வாய் குத்தாம வெளியே போடி சொல்லிட்டீங்களே, தெஜுபாவா நீங்கள மனசாட்சியோட பேசுறீங்களா? மனுஷன் நிம்மதியா சாப்பிட வர்றியா? இதோ பா, ஆக்கி போட்டு ஒரு மூலையில இருக்கதான் இரு. இல்ல உங்க அப்பா இப்படி படி எடுத்துக்கலாம். அவ இங்கதான் வருவா, என் கூட தங்குவா. என்னடி எழுதி போடுவ? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. வந்துட்டு வாழவா? சட்டம் தெரியுமா உங்களுக்கு? மூத்த பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொருத்தைய நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா அது சட்டப்படி தப்பு. உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. Thank you.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேற்று பிரிண்ட் போட சொல்லி நெகட்டிவ் கொடுத்தனே வந்துருச்சா? எந்த நெகட்டிவ் சார்? எந்த நெகட்டிவா? சரி அதை விடு. ஆமா, செங்கல்பட்டு உங்க வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னிய, அது என்னையாச்சு? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பெயிண்ட் வேலைலாம் பாக்கி இருக்கு. ஏயா கழுத்தறிக்க வரீங்க? ஏயா அவன் வீடு வெளியே வாடகைக்கு எடுத்தா வாங்குற சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு பல்ல கடிச்சுக்கு கவர்மெண்ட் கோர்ட்ல தங்கிட்டு இருக்கேன். ஒன்னும் சொல்லி தப்பு இல்லையா? மேப்படி வர முடியலாட்டே, அது நீ கேஸாவே எடுத்துக்கிறது இல்லையா? வீடு பெயிண்டிங் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல. ஏயா ரெண்டு நாள் ஒரு கொலைக்கார சுவிச்சுமா அழிஞ்சிட்டு இருக்கல, எந்த நெகட்டிவ் கேக்குறியா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? கேட்டா சத்தம் போடுறேன்னு சொல்றியா? கேருக்கு ராஸ்கல், வீட்டை புல்டோ சொல்லி அடிச்சிடும் பா. சார் என்னையா, அந்த போட்டோலாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, உங்க டேபிள் இருக்கு சார். பாத்தியா கான்ஸ்டபிள், அவனுக்கு இருக்க சின்சியாரிட்டி கூட உனக்கு இல்லையா? சொந்த வந்தீங்க காபி சாப்பிட போயிருக்கார் சார், இப்போ வந்துருவார். யோ பாயாங்க. எஸ் சார். பிரிண்ட கொண்டு போய் அவர் டேபிள் வச்சு என்கிட்ட கொடுக்க கூடாதா? சார் நீங்க வெளியே போயிருந்தீங்க, அதனால அவர் டேபிள் வச்சேன். வந்து மூணு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள காக்கா பிடிக்க ஆரம்பிச்சு. இருவோம் வேலைக்கு வேட்டு வைக்கிறேன். சாரி சார். நிக்காதே போயா. ஐயோ அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல சார். நல்லா இருக்கு சார். யோ பல்ல அடிச்சு நிக்காத, அந்த பொண்ணோட அட்ரஸ் கிட்ட எங்கயா? இதான் சார் அந்த பொண்ணு வேலை செஞ்ச அட்ரஸ். ஹலோ, ஐ அம் இன்ஸ்பெக்டர் சரத். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. உங்க வீட்டுல சொர்ண கிளீன் ஒரு வேலைக்காரி இருக்கா சார்? ஏழு எட்டு கழுதிங்க வேலை செய்த யாரு பேர் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது? அவங்களை கேட்டு சொல்லாம. ஏமா உனக்கு ஏதாவது தெரியுமா? உட்கார். அப்படி ஒரு வேலைக்காரி இருக்கா? ஆனா இன்னைக்கு அவ வரல. அந்த வேலைக்காரி கிட்ட ஏதாவது பிலிம் ரோல் டெவலப் பண்ண கொடுத்தீங்களா? அப்படி ஒண்ணும் கொடுக்கலையா ஏமா? இல்லீங்களே. நீங்க ரெண்டு பேருமே பிலிம் ரோல் டெவலப் பண்ண கொடுக்கல இல்லையா? இந்த வீட்ல வேற யார் யார் இருக்கா? என் பொண்ணு இருக்கா. ஒருவேளை அவங்க அதை டெவலப் பண்ண கொடுத்துக்கலாம் இல்லையா? உங்க பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ இப்ப ஊர்ல இல்ல, எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர். அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம், அதனால அங்க இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆமா, இவ்வளவு துருவி துருவி கேக்குறீங்களே, போட்டோ எடுக்கிறதும் டெவலப் பண்றதும் அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமா? அது இல்ல சார், அந்த ரோலை டெவலப் பண்ண கொடுத்த உங்க வீட்டு வேலைக்காரிய பயங்கரமா கொலை பண்ணிட்டாங்க. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்ட போட்டோ ஸ்டுடியோ ஓனரையும் கொலை பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த என்கொயரி. உங்க வீட்டுல இருந்து யாரோ கொடுத்த அந்த நெகட்டிவாலதான் இந்த கொலை நடந்திருக்கு. சார் கொலை எங்கேயோ நடந்துருச்சுன்னா நான் ஏன் சார் விசாரிக்க போறேன்? அது யாரையும் வந்துருச்சா என்ன சார் பண்ண முடியும்? மாசப்படுத்த கை நீட்டி சம்பளம் வாங்குறல, விசாரிச்சு தானே ஆகணும். ஆமா, கோயம்புத்தூர்ல உங்க பொண்ணு எங்க தங்கி இருக்குன்னு சொன்னீங்க? ஏன் அங்க போய் விசாரிக்க போறீங்களா? தேவைப்பட்ட கண்டிப்பா விசாரிப்பேன். இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க கொலைக்கே சம்பந்தமா விசாரிக்க போய் அதனால அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் சார் பொறுப்பு. தேவைப்பட்டதான் விசாரிப்பேன்னு சொன்ன வர. Thank you.
சார் மேல சத்தம்? அது அது வந்து கார்பெண்டர். என் மகளுக்கு கல்யாணம் இல்லையா, அதனால பெயிண்டர் கார்பெண்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு மெட்ராஸ்ல கார்பெண்டர் ஒர்க்கா? குட், நல்லா இருக்கு சார். படிச்சு படிச்சு சொன்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நெகட்டிவ் எடுத்து கொடுத்திருப்பேன். பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் என் முன்னால் நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் படியேறி வந்து என்ன மிரட்டிட்டு போறான். உன்ன கண்ணால பார்த்தத எப்படி போய் மனசாட்சிக்கு விரோதமா மறைக்க முடியும்? ஆமாண்டி, ஆண்டவன் ஒருத்தியை தான் மனசாட்சியோட படைச்சிட்டான். எங்களை எல்லாம் மண்ணை நினைச்சியா? லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வந்தாலே கோர்ட்டு வாசல மிதிக்கிறதுக்கு தயங்கு வருங்க அப்பா. எவனோ யாரையோ கொலை பண்ணிட்டான்றதுக்காக நாம எல்லாம் குடும்பத்தோட கூட நின்னு சாட்சி சொல்லணுமா? அறிவு இருக்கா உனக்கு? நல்லா சொல்லு, புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. ஏற்கனவே இவ காதல் விவகாரம் தெரிஞ்சு போய் எங்க இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோ நான் பயந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் தேவையா? பெரிய டிடெக்டர் நினைப்பு. ஐ கேர் எ டேம் அபவுட் எனிதிங். இன்னைக்கே நாம எல்லாம் புறப்பட்டு கோயம்புத்தூர் போறோம், அவ்வளவுதான். அம்மா, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நாலு எழுத்து படிச்சிட்டீங்கன்னா நீங்க பெத்தவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இத பாரு, பத்திரிகை அடிச்சாச்சு, ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. பொண்ணு பொண்ணா மணவரையில உட்காரதுக்கு நீ ரெடி ஆயிரு, இல்ல பொணமா போறதுக்கு நான் ரெடியா இருக்கு. ஆமாமா, நாலு பேர் வந்தா விசேஷமான காரியம் நடக்க வேண்டாமா? பொண்ணு நீ மாலையை போட்டுக்கா, இல்ல நான் மாண்டே போடுறேன். பொண்ணு மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு எனக்கு அந்த பெருமையாவது கிடைக்க வேண்டாமா? பேசுறேன். I just want to talk to him. Just a moment. Thank you. Hello, Mr. Sava. I'm Dr. Matthew. I'm going to talk to you. I'm going to talk to you.
தேங்க்யூ டாக்டர். அப்புறம் டாக்டர், இந்த ஏஆர்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சண்முகநாதன்ல, அவங்க டாக்டர் ஏதோ சூசைட் அட்டம்னு கேள்விப்பட்டேன், உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்களா? எஸ் மிஸ் சபா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை டாக்டர், பக்கத்து வீடா இருக்கிறதுனால ஒரே பரபரப்பா இருக்கு, அதான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். அந்த பொண்ணு யாரே காதல் வச்சிருக்கும் போல இருக்கு, அதுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பொண்ணு சும்மா கையெடுத்துக்கிட்டு சாகரமா நடிச்சிருக்கேன். வீட்டுல உள்ளவங்க ரொம்ப பயந்து போய் இங்க கொண்டு வந்திருக்காங்க. நானும் பெரிய சமாச்சாரம் நமக்கு எதுக்குன்ட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கட்டும் சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆமா, இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஹலோ, ஹலோ, ஐம் சாரி, என் ஒய்ஃப் இருந்ததுலேருந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஐ மீன் எனக்கு ஐ எம் நாட் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கலான்னு. இன்னைக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமா சார்? வாங்க சார், இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் நான் வரணும். இப்போயே வரலாம். தேங்க்யூ டாக்டர். சார், இந்த பொண்ணு வந்த உன் கேஸ பத்தி மட்டும் கேள், அடுத்து உன் கேஸ பத்தி நுணவன் கேட்டு இல்ல சார். இந்த பொண்ணு எங்க மாமா வீட்டுக்கு எதிர் வீட்டு பொண்ணு சார், அதான் கேட்டேன். நல்லா தெரியுமா? தெரியும் சார், இன்னைக்கு கூட பார்த்தேன் சார் அந்த பொண்ண. டேய், அந்த பொண்ணு தான் ஊர்ல இல்லையடா? நல்லாவே தெரியும் சார், இன்னைக்கு கூட பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு சார், தற்கொலை முயற்சி பண்ணிருக்கு, சீரியஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஜிஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறது என் கண்ணால பார்த்தேன் சார். இது என்னன்னு தெரியுதா? இது எங்க மாமா வீட்டுக்கு வெளியில இருக்க டிசைன் சார், கீதா உபதேசத்தை அழகா ஃப்ரேம் பண்ணி வெளியில மாட்டிருப்பார் சார். இது என்னன்னு தெரியுதா? இது என் மாமாவோட மோதிரம் சார், இந்த மாப்பிள்ள மோதிரத்தை கல்யாணம் தண்ணி நான் தான் சார் போட்டு விட்டேன். உன் மாமா இப்ப எங்க இருப்பாரு? வீட்டுல தான் சார் இருப்பாரு. சரி பாப்பலாம். வாங்க சார்.
இன்ஸ்பெக்டர் சரத் ஹியர். ஓவர். இன்ஸ்பெக்டர் பழனிசாமி ஸ்பீக்கிங். நீங்க கஞ்சா கேஸ்ல கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்ச சுப்ராயன் நம்ம கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான். நாங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கோம். அவன் அநேகமா உங்களை பழிவாங்கன்னு தான் வந்துகிட்டு இருக்கணும். எதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓவர். ஓகே நான் பாத்துக்கிறேன். கரையோரம் கரையோரம் மலையாளம் 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 மலையாள கரையோரம் கரையோரம் கேட்டா கேட்டா கொஞ்சம் லேட்டா லேட்டா கேட்டா கேட்டா கோட்டூர் புறத்து தேச்சிய பார்த்தா நாம் பார்த்தா நாம் மலையாளம் 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 வந்தது காதலும் வந்தது காத்துல பாரு நம்ம வீச்சுல பாரு மாங்கா தேங்காய் பட்டாணி சுண்டல் தீர்ந்தது பாரு மரம் சேர்ந்தது பாரு போயிருக்கிறேன்.
சண்முகநாதன் டாக்டர் எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? G3 சார். ஆமா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்த, இப்பதான் சிகரெட் பிடிக்க வெளியே போன, அதுக்குள்ள டாக்டர் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சபாபதி எந்த வார்டில் இருக்கார்? G6 சார். அவர் உடம்புக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல சார், சும்மா மெடிக்கல் செக்அப்புக்காக வந்திருந்தார், அவ்வளவுதான். ஐசி. அவன் செஞ்ச கொலைக்கு ஒரே சாட்சி உங்க பொண்ணுதான். அவளை கொலை பண்ணதா அவன் இங்க அட்மிட் ஆயிருக்கான் சார். போலீஸ்காரங்க கிட்டயும் டாக்டர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. இப்ப பாத்தீங்களா, உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. எங்க உங்க பொண்ணு? தெரியாம உங்களை ஏமாத்திட்டேன். இப்ப அவ எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடிட்டா சார். முக்கியமான கேஸ் விஷயமா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவசரமா. Thank you.
Oh,